அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் எஸ்வி. ஸோ ஒரு காலகட்டத்தில் டீச்சர்ஸ் அப்படின்னாலே ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. வர வர அந்த தாட் அப்படியே கம்மியாகிட்டே வந்துச்சு. ஒரு சில டீச்சர்ஸ் தான் ஹீரோஸாக பார்க்க ஆரம்பித்தோம், நியூஸ் பேப்பர்லேயும் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி, இல்லை நம்ம ஸ்கூல் காலேஜாக இருக்கட்டும் சரி. எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் சேனல் தியரி ஆர் ப்ராக்டிக்கல். ஸ்கில்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டால் அவன் சொல்கிற பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில், ஹார்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட பதில் இருக்கும். ஸோ லைஃப் ஸ்கில்லை சொல்லிக் கொடுக்குறதுக்குன்னு தனியாக அதுக்குன்னு இந்த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டியூஷன்லாம் இருக்கிறாங்க, அதுக்குன்னு தனியாக லைஃப் ஸ்கில் ட்ரெயினர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. இவங்களோட டிமாண்ட் வந்து எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி டு ஜூன் இந்த மந்த்துக்குள்ளே இவங்களோட டிமாண்ட் செம ஹையாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த டைமில் தான் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஒரு இன்டர்வியூவை எப்படி க்ரீட் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணணும், என்ன கலர் ஷர்ட் போடணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதை கற்றுக்கிட்டு அவனும் ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல சேலரி பேக்கேஜில் பிளேஸ் ஆகிறான். இதுதான் இப்போதைக்கு நடக்கிற கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ நம்மளில் எத்தனை பேர் வந்து ஒரு நாய் அடிபட்டிருந்தா அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம்? நம்ம கூட வேலை பார்க்குற கோகோலிக்ஸ் கிட்ட எத்தனை பேர் வந்து உண்மையாக ரெஸ்பெக்டாக இருக்கிறோம்? ஸோ நம்ம கம்பெனி லாஸ் ஆகுது அப்படின்னா அதை தூக்கி நிறுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான் அப்படின்னு எத்தனை பேர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஹியூமனிட்டி, ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லாமல் அவள் வெறும் கம்யூனிகேஷனும் இன்டர்வியூ ஸ்கில்ஸும் மட்டும் கற்றுக்கிறான். அது எப்படி நம்மளால் லைஃப் ஸ்கில்ஸ்னு ஒத்துக்க முடியும்? ஒரு 10 to 20 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்கில்ஸ்னு சொல்கிற ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹியூமனிட்டியாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த பர்சன்ஸ்கிட்ட ஒரு 10 to 20 இயர்ஸ் பேக் முன்னாடி எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒன்றும் லைஃப் ஸ்கில் ட்ரெயினர் அப்படின்னு தனியாக யாருமே இல்லை. ஆனாலும் இது எல்லாமே அவங்கக்கிட்டே இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த பெஸ்ட் ட்ரெயினர்ஸ் தான். பெஸ்ட் ட்ரெயினர்ஸாக யாராக இருந்தால் பெஸ்ட் ட்ரெயினர்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் ட்ரெயினர்ஸ் வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட டீச்சர்ஸ் தான். கண்டிப்பாங்க, நம்மளோட எல்கேஜியில் இருந்து காலேஜ் ஃபைனல் இயர் வரைக்கும் அந்தந்த ஏஜுக்கு எந்தெந்த லைஃப் ஸ்கில்ஸ் வேணுமோ அதை ஃபுல்லாகவே நமக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீச்சர்ஸ் தாங்க. எதனால் அந்த காலகட்டத்தில் எல்லா டீச்சர்ஸும் ஹீரோஸாக பார்த்தோம் அப்படிங்கிற ரீசன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் எதனால் ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் ஹீரோவாக பார்க்குறோம் அப்படிங்கிற ரீசனும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். பிகாஸ் அந்த ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும்தான் இப்போவுமே தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைஃப் ஸ்கில்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு வராங்க. மற்ற டீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் மார்க் தாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எத்தனை டீச்சர்ஸ் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கிளாஸில் இருக்கிற மற்ற பசங்கக்கிட்டையும் ஆப்போசிட் ஜென்டர்கிட்டையும் எந்தளவுக்கு பேசணும், எந்தளவுக்கு பழகணும், எந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமாகட்டும், இல்லை பெரியவங்களுக்கு எந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமாகட்டும், இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், எத்தனை டீச்சர்ஸ் வந்து இந்த லைஃப் ஸ்கில்ல இப்போவும் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கவுண்ட் கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ இதுதாங்க முக்கியமான ரீசன். ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம டீச்சர்ஸ் மேலே மட்டுமே போட முடியாதுங்க. பிகாஸ் ஒரு சில மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாப் ரேங்கிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டடீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி டீச்சர்ஸை ப்ரெஷர் பண்ண தான் செய்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் அதை பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நிறைய டீச்சர்ஸ் வந்து தள்ளப்பட தான் செய்கிறாங்க. அந்த ரீசனால தான் பாதி டீச்சர்ஸால் இப்போதைக்கு லைஃப் ஸ்கில்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க முடியல பசங்கக்கிட்ட. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆவரேஜாக ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 8 hoursங்க. இதில் ஒரு 5 minutes மட்டும் இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 period ஆச்சு. அப்போ 5 minutes அப்படின்னா 40 minutes ஆச்சு. ஸோ ஒரு இயருக்கு அவன் எவ்வளோ நேரம் லைஃப் ஸ்கில்ஸ் கற்றுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 days வந்து எக்ஸாம் லீவ் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோன்னா 165 days இருக்கு. அப்போ அந்த 165 daysலாம் அவன் கிட்டத்தட்ட 108 hours, அதாவது 108 hours வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸை கற்றுக்கிறான். ஒரு வருஷத்துக்கு 108 hours லைஃப் ஸ்கில்ஸ் கற்றுக்கிறான் அப்படின்னா எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் அவன் எவ்வளோ விஷயம் கற்றுப்பான். ஸோ இது ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஆப்வியஸாக நம்மளோட டீச்சர்ஸை கிங் மேக்கர்ஸாகவும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிங்காகவும் சொல்லலாங்க. ஸோ இந்த கிங் மேக்கர்ஸ் தான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. எதை வச்சு ஒரு பெட்டர் என்விரான்மெண்ட்டாக அடுத்த ஜென்ரேஷன் கிரியேட் ஆகும்னு சொல்கிறேன்னா, லிட்ரஸி ரேட் வந்து கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே அந்த லைஃப் ஸ்கில்ஸ் பற்றின நாலேஜ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து க்ரைமும் சரி ப்ராப்ளமும் சரி நிறையவே கம்மியாகுங்க. ஸோ எனக்கு இந்த லைஃப் ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸாக இருக்கட்டும், இப்போ சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ எனக்கு கிடைச்ச மாதிரி டீச்சர்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் எஸ்வி. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.